ஒரு ஊர்ல ஒரு பெரிய மரம் இருந்தது. அதுல ஒரு பேய் இருந்தது. மனுஷங்களை ரொம்ப மயமூர்த்துச்சு. பார்க்கற மனுஷங்களை எல்லாத்தையும் கடிச்சது அந்த பேய் மரம். மனுஷங்களை காப்பாத்த யாராவது சூப்பர் ஹீரோ வரமாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருந்தாங்க. அந்த பேய் யாரெல்லாம் கடிச்சதோ அந்த மனுஷங்களும் பேயா மாறினாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு மரம் வெட்டும் தொழிலாளி அந்த மரத்து பக்கமா போய்கிட்டு இருந்தான். உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். நீ வந்து என்கிட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கு எனக்கு பதிலே தெரியக்கூடாது. நான் தெரியாதுன்னு மட்டும்தான் சொல்லணும். அப்படி என்ன சொல்ல வச்சுட்டேன்னா, இந்த பானை நிறையா தங்கம் உனக்கு. ஆனா பதில் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னைய நான் சாப்பிட்ருவேன். பேய் தன்ட்ட சொன்ன அத்தனை விஷயத்தையும் தன்னோட மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தான் மரவெட்டும் தொழிலாளி. அதெல்லாம் எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அந்த தங்க பானை எனக்கு தான் வேணும். நாளைக்கு நீங்க எதையாவது சொல்லி அதை வாங்கிட்டு வர்றீங்க. ஆனா மரம் வெட்டுறவனுக்கோ என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அங்க ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தாரு. கவலைப்படாதே மானிடா, நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோ, உனக்கு நல்லதே நடக்கும். நான் சொல்ற கேள்விய அப்படியே போய் அந்த பேயிட்ட கேளு. ஆனா நினைவுல வச்சுக்கோ, பேராசை பெருநஷ்டம். நான் ஒரு கேள்வியோட வந்திருக்கேன். கேளு பாப்போம், தங்கம் உனக்கா இல்லவோ உயிர் எனக்கான்னு. இதுதான் என் கேள்வி. அமாவாசை அன்னைக்கு நிலா தெரியுமா தெரியாதா? தெரியாது. பாத்தியா, உன் வாயிலிருந்து நான் தெரியாதுங்கிற பதில வாங்கிட்டேன். இப்போ எனக்கு தான் அந்த தங்கம் எனக்கு தான். பரவாயில்ல, புத்திசாலி தான் நீ. என் வாயிலிருந்தே தெரியாதுன்னு பதில வாங்கிட்ட. இந்தா நான் சொன்ன மாதிரி தங்கம் எல்லாம் உனக்கு தான். சந்தோஷமா இரு. நீ விதிய மதியால வென்று விட்டாய். என்னதான் பேராசை பெருநஷ்டம் சொன்னாலும் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு இன்னொருத்தரும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம அத்தனைக்கு ஆசைப்பட்டோம். சந்தோஷமா விதிய மதியால ஜெயிச்சிட்டோம்.